ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சில அக்வாரியம் ஃபிஷஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ஸு, அதோட அன்பாக்சிங் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சில ஃபிஷஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ அங்கே பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸாக இருந்தனால வந்து கொஞ்சம் நிறைய ஃபிஷஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரீடிங் செட்டப் கேட்டிருந்தாங்க, அப்புறம் கோல்டு ஃபிஷ் பற்றியோ ஜீப்ரா ஃபிஷ் பற்றி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோஸும் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷு, ஃபீமேல் வந்து நான் ஒரு ரெண்டு ஃபிஷ் வந்து வாங்கினேன். ஸோ பீட்டா வந்து ப்ரீடிங் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் பீட்டா ப்ரீடிங்காக வந்து ஃபீமேல் வந்து நம்ம க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து வேறு ஒரு மேல் ஃபீமேல் ஒரு பேர். ஸோ ஃபீமேல் வந்து எங்கிட்ட கம்மியாக இருக்கிறனால ஃபீமேல் வந்து நான் ஒரு பேர் வந்து அதாவது ரெண்டு ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கோல்டு ஃபிஷ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு கோல்டு ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ யூனிக்காக இருந்தனால தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு, சிங்கிளாக வாங்கினா நல்லாயிருக்குன்னு இருக்காது அப்படிங்கிறனால ஒரு பேராக வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெட்ரா. ஸோ இந்த டெட்ரா பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட்டிங்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதோடய டெயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் ஃபுல்லாக வந்து க்ளோ ஆகும். ஸோ இப்போ நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கறனால உங்களுக்கு அவுட்டோரில் காட்டுறதுனால ஒரு மாதிரி பிளாக் கலரில் இல்லை வந்து க்ரே கலரில் தெரியுது. ஸோ இது வந்து க்ளோ ஆகும். ஸோ இது வந்து கிளாஸ் டெட்ரா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது டெக்ஸிடோ கப்பி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னால தெரியும், இது வந்து மேல் வந்து நான் ஒரு ரெண்டு மேல் வாங்கினேன். ஸோ கப்பி வெரைட்டிஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கிறனால சரி இது ஒரு ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு வாங்கினேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கோப்ரா, அந்த கோப்ராலையும் அதே மாதிரி மேல் வந்து ரெண்டு வாங்கினேன். ஸோ மேல் கோப்ரா வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நார்மல் அடல்ட் சைஸ் தான். ஸோ நம்ம ப்ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபீமேல் வந்து ஒரு நாலு கப்பி வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா அடல்ட் சைஸ் தான். ஸோ அதுவுமே வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃபீமேல் மேல் ரெண்டுமே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தாலும் இதோட டெய்ல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால செலக்டிவ் ப்ரீட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றக்காக அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நம்மளோட ஜீப்ரா. ஜீப்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வாங்கினா வந்து ஒரு ஆறுலேருந்து பத்து ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாலு ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் வந்து சூஸ் பண்ணி தான் வாங்கினேன், ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ ஜீப்ரா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஜீப்ரா ப்ரீடிங், ஜீப்ரா ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜீப்ரா ப்ரீடிங் வந்து செட்டப் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து ஃபிஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இனி இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன்றா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் வந்து வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக வந்து எல்லா வீடியோஸும் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் ஆகி வரும். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேங்க்கில் வந்து போட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கவரோடு எடுத்து வந்து நம்மளோட டேங்க்கில் வந்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சேம் வாட்டர் கண்டிஷன் வந்து இருக்காது, நம்ம டேங்க்கில் இருக்கிற வாட்டரும் நம்ம வாங்கிட்டு வந்த அக்வாரியம் வாட்டரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நான் எல்லா ஃபிஷ்ஷஸையுமே வந்து இந்த டேங்க்கில் வந்து விட்டுற போகிறேன். ஸோ மற்ற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து இந்த டேங்க்கில் விட போகிறேன். பீட்டா ஃபீமேலை வந்து வேறு தனியாக ஒரு டேங்க்கில் வச்சு தான் வந்து க்ரோத் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பீட்டாக்காக ஒரு டேங்க் செட்டப் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேங்க்கில் வந்து இந்த ஃபீமேல் பீட்டாஸை வந்து தனியாக விட்டுடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய கப்பி டேங்க் இருக்குது, இந்த கப்பி டேங்க்கில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். ஸோ இது பீட்டாஸ் பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரெண்டுமே வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நான் இந்த டேங்க்கில் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேர் கோல்டு ஃபிஷ் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து உள்ளே போட்டுட்டோம். ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வர அக்வாரியமில் இருக்கிற வாட்டர் கண்டிஷனுக்கும்
நீங்கள் உங்கள் டேங்க்கில் இருக்கிற வாட்டருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதை நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி விடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. கவரில் வந்து ஒரு ஹாஃப் டே பக்கம் வந்து உள்ளேயே இருந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன். நம்மளோட டேங்க் சைஸுமே ரொம்ப பெரிய டேங்க் சைஸு. ஸோ அதனால வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இதில் ஹார்டியான வெரைட்டிஸ் ஃபிஷ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து டெயில் கட் பண்ணுறது, அதாவது டெயிலை போய் கடிக்கிறது, அந்த மாதிரி நிப்பிங் இஷ்யூ வர்றதுக்கான ஃபிஷஸ் எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக வந்து நம்மளோட கப்பி டேங்க்கு. ஸோ கப்பி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா இதிலே வந்து ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதிலே விட்டுட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே விட்டுருக்கறனால ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்குது. கொஞ்ச நேரம் கழித்து வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கீழே இருக்கிற கோல்டு ஃபிஷோட தலையில் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் மார்க் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபீமேல் பீட்டாஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. இதையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 2 கலரில் இருக்குது, ஒரு ரெட் கலர் ஒன்று, ஒரு க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் கடையில் வாங்கும்போது இந்த கலரில் இருக்குது. இன்கேஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் ஆனதுன்னா கலர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த க்ரீன் அப்படின்றது வந்து ப்ளூ கலராக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து ரெட் கலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து லைட் பிளாக் கலர் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் நார்மலானோன்னா ஆக்சுவல் கலருக்கு வந்து வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயந்து அந்த மாதிரிலாம் எதுவும் உட்காரல, கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்டிவாக தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு செமிரியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது நம்மளோட ஜீப்ராஷ். ஸோ இந்த ஜீப்ராவை வந்து இந்த டேங்கில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ மற்ற அந்த டெட்ராஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட டபுள் இருக்குல்ல, அந்த டபுளை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.